வணக்கம் என் அன்பு தமிழ் உறவுகளே. அமெரிக்காவிலிருந்து மருத்துவ விஞ்ஞானி டாக்டர் அனு பேசுகிறேன். வைரஸ் தொற்றலிலிருந்து தப்பிப்பதற்காக நிறைய சானிடைசர் விலைக்கு விற்கப்படுகின்றன. அவற்றில் பல அளவுக்கு அதிகமான விலையில் விற்கப்படுகின்றன. இன்னும் பல கிடைப்பதே அரிதாக இருக்கின்றன என எனக்கு செய்திகள் வந்தன. அதனால் இந்த ஒளி வீச்சை பதிந்து அனுப்புகிறேன். ஒளிப்பதிவு என்பது பதிந்து வைத்துக் கொள்வது. எனது ஒளிப்பதிவுகள் பதிந்து வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. அவை வீசி ஒளிபரப்பி அறியாமை என்ற இருளை போக்குவதற்காக உருவாக்கப்பட்டவை. அதனால்தான் இவற்றை நான் ஒளி வீச்சுகள் என்று அழைக்கிறேன். என்னுடைய ஒளி வீச்சில், குரல் வீச்சில் நான் எப்படியெல்லாம் கோவிட்-19 தொற்றலிலிருந்து தப்பிக்கலாம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வைரஸ் என்பது ஒரு செல் மாதிரி. ஒவ்வொரு செல்லும் ஒரு தோலை கொண்டுதான் போர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த தோல் நீரில் கரையாத அமைப்பை கொண்டிருக்க வேண்டும், அல்லது தண்ணீரே இதை கொன்றளித்துவிடும். ஒவ்வொரு செல்லும் ஹைட்ரோபோபிக், அதாவது நீரை எதிர்க்கின்ற மூலக்கூறுகளை கொண்டுதான் அமைந்திருக்க வேண்டும். வைரஸ்களும் ஒன்று நீரை எதிர்க்கின்ற புரதங்கள், ஹைட்ரோபோபிக் புரோட்டீன்ஸ் அல்லது லிபிட்ஸ். இவற்றை தோலாக கொண்டுதான் அவை தண்ணீரில் இருந்து தப்பித்து வாழ முடியும். நீரில் கரைகின்ற எதுவும் நீராலேயே அழிக்கப்பட்டுவிடும். அந்த ஹைட்ரோபோபிக் லிபிட் தான் நம்முடைய ஒவ்வொரு செல்லிலும் அந்த செல்லை மூடி தோளாக பாதுகாக்கிறது. நம்முடைய தோள்களும் இத்தகைய செல்களால் ஆனவைதான். இந்த கோவிட்-19 உடைத்து விடுவோம் என்றால் அதன் உள்ளே இருக்கின்ற இதனுடைய மரபணுவான RNA வலிமையற்றது. RNA, DNA இவர் ரெண்டிற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு, DNA வலிமை மிக்கது, எளிதாக அழிக்க முடியாதது. அதுதான் DNA. ஆனால் RNA தண்ணீராலும் மற்றவற்றாலும் எளிதாக அழிக்கப்பட்டுவிடும். RNA பாதுகாப்பதே கடினமான வேலை. ஆய்வகத்தில் நாங்கள் RNAக்களை உருவாக்குவதென்றால் அதற்காக அந்த நாட்களில் அதற்கென்று ஒரு தனி பகுதியை ஒதுக்கி கொண்டு அதிகமாக செய்து RNA எதெல்லாம் கொள்ளுமோ அவற்றையெல்லாம் கொள்ளுகின்ற அந்த கெமிக்கல்களை பயன்படுத்தி நன்றாக செய்து அதற்கு பயன்படுத்துகின்ற அத்தனை கருவிகளையும் மிக உயர்ந்த வெப்பநிலையில், 200-280 டிகிரி வெப்பநிலையில், 12 மணி நேரத்திற்கு மேல், ஒரு நாளைக்கு மேல் கூட அந்த வெப்ப நிலையில் வைத்து விடுவோம். அப்படித்தான் கண்ணாடி பொருட்களிலிருந்து RNA தொடர்பான ஆய்வுகளை செய்கின்ற அனைத்து நேரங்களிலும் நாங்கள் அந்த உயர்ந்த எச்சரிக்கையோடு செய்வோம். அவ்வளவு எச்சரிக்கையோடு இருந்தால் தான் RNA தப்பிக்கும். அவ்வளவு எளிதாக அழிந்துவிடக்கூடிய RNA மரபணுவாக கொண்ட கோவிட்-19 எப்படி தப்பிக்கிறது? ஏனென்றால் அந்த மரபணுவை சுற்றிலும் ஒரு சுவர் எழுப்பிக் கொள்கிறது, ஹைட்ரோபோபிக் மெம்பரேன். இவற்றையெல்லாம் உள்ளடக்கி அந்த செல் வால், அந்த வைரஸுடைய மேல் தோளாக சில புரதங்களையும், புரதங்களை ஒட்டி சில லிபிட்களையும் கொண்டிருக்கும். சில வைரஸ்கள் மனித செல்களை தாக்கி தங்களுடைய புதிய வைரஸ்களை உருவாக்கி கொண்டு, நகல்களை உருவாக்கி கொண்டு வெளிவரும் போது மனித செல்களின் தோலையே உடைத்து தன் மீது போர்த்தி கொண்டு, ஒரு போர்வையாக போர்த்தி கொண்டு அதைத்தான் தன்னுடைய தோளாக எடுத்துக் கொண்டு வரும். சில வைரஸ்கள் தங்களுக்குள்ள லிபிட்களையும் நம்முடைய செல் வரனுடைய லிபிட்களையும் சேர்ந்து எடுத்துக் கொண்டு வரும். இத்தகைய லிபிட்கள் இவை அனைத்தும் மிக எளிதாக அழிக்கப்படக்கூடியவை. அதனால் சோப்பு தான் வைரஸ்களை அழிக்க மிகச்சிறந்த சானிடைசர் என்பதை மறந்து விடாதீர்கள். சோப்பு அந்த லிபிட்களை கரைத்து தண்ணீரில் கரையும்படி செய்துவிடும். ஆக லிபிட் உடைந்தால் வைரஸ் துண்டு துண்டாக நொறுங்கிவிடும். அதன் பிறகு அதன் உள்ளிருக்கின்ற அதனுடைய மரபணு RNA வெளிவந்துவிடும். வெளியில் வந்தால் அந்த RNA உடனே அழிந்துவிடும். ஆக வைரஸ்களை கொல்லுவதற்கோ உங்கள் கை கால்களை, உங்கள் செல்போன், கணினி, கார், வீட்டு கதவுகளை நீங்கள் தொடுமுன் இத்தகைய சானிடைசர் என்ற பெயரில் வேறு எந்த கெமிக்கல்களை பயன்படுத்துவதும் தேவையற்றது. மட்டுமல்ல, அந்த கெமிக்கல்களால் சுற்றுப்புற சூழல் மாசுபட்டு பெரும் கேடுகளை விளைவிக்கும். இவை வணிக நோக்கில் பணம் பண்ணும் கொள்ளைக்காரர்களால் விற்கப்படுகின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். சோப்பு வாங்கி தண்ணீரில் கரைத்து பாட்டில் கூட நீங்க போட்டுக் கொள்ளலாம். ஆனால் சோப்பு எந்த ஒன்றை நீங்கள் துடைக்க விரும்பினாலும், எந்த இடத்தை நீங்கள் தூய்மைப்படுத்த விரும்பினாலும், எந்த இடத்திலிருந்து இந்த வைரஸ்களை கொல்ல விரும்பினாலும், அவற்றில் இந்த சோப்பு நீரை தெளித்து 2-3 மணித்துளிகள் ஊற வைத்து நனைந்திருக்கட்டும். வைரஸ்களுடைய செல்கள் எல்லாம் உடைந்து வைரஸ்கள் செத்துவிடும். அதன் பிறகு நீங்கள் அதை துடைத்து விட்டு பயன்படுத்தலாம். மின்னணு கருவிகள், கணினி, செல்போன் இவையெல்லாம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு துடைத்த பின், காய்ந்த பின் நீங்கள் பயன்படுத்தலாம். இதுதான் மிகச்சிறந்த முறை. வைரஸ்கள் எளிதாக பறக்க கூடியதோ, மிதக்க கூடியதோ, நடந்து செல்லக்கூடியதோ அல்ல. வைரஸுக்கு பிளஜெல்லா என்கிற இறக்கை போன்ற அமைப்புகளோ, விங்ஸ் என்ற இறக்கைகளோ, லெக்ஸ் என்ற கால்களோ இல்லை. அவற்றால் தானாக பறந்து வந்து நம்மை தாக்க முடியாது. காற்றில் சில அடி தூரம்தான் நகர முடியும். வைரஸ்கள் மிகச்சிறிய துகளிலிருந்து மிகப்பெரிய துகள் வரை இருக்கின்றன. அம்மை வைரஸ் 300 நானோமீட்டர் என்ற அளவில் பெரிதான துகள். கோவிட்-19 அதில் பாதி, 150 நானோமீட்டர் அந்த அளவில் கனமான ஒரு துகள். அதனால் கோவிட்-19 நீண்ட தூரம் காற்றில் மிதக்க முடியாது.
இது எப்படியும் தன்னுடைய கனத்தால் கீழே விழுந்து விடும். திடாகும் அறையில் விழுந்து ஏதோ ஒரு சாலிட் மெட்டீரியல் ஒரு திட ஊடகத்தின் மீது விழுந்து அங்கிருந்து தான் பரவ முடியும். அதனால் காய்கறிகளோ புத்தகங்களோ செல்போன்களோ இவற்றில் ஒட்டி இருந்தால் அவற்றை நீங்கள் தூய்மைப்படுத்துவதன் மூலம் அதிலிருந்து நீங்கள் ஒற்றிக்கொள்ளாமல் தப்பிக்கலாம். நண்பர்கள், மற்ற வேலையாட்கள் அல்லது யாரிடமிருந்து நீங்கள் எந்த பொருளை பெற்றாலும் அவர்கள் வெறுங்கையில் கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்து கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்ளாதீர்கள். கையுறை அணிந்த கைகளில் தான் அவர்கள் கொண்டு வர வேண்டும். நீங்களும் கையுறை அணிந்த கைகளால் தான் அவற்றை பெற வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் கையுறை இல்லாமல் எந்த பொருளையும் தொடாதீர்கள். உண்ணும் உணவை கூட நீங்கள் கரண்டிகளால் தொடலாம். அந்த கரண்டிகளை சோப்பு நீரால் கழுவிவிட்டு நீங்கள் தொடலாம். பழங்கள், சில காய்கள் எதையுமே நீங்கள் அமைக்காமல் உண்ணாதீர்கள். ஒரு 3 மணித்துளி 5 மணித்துளி கொதிக்கும் வெந்நீரில் அமிழ்ந்து இருக்குமாறு வைத்து விட்டு அதன் பிறகுதான் நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும். ஒருவேளை தோளுள்ள பழங்களாக இருந்தால் உள்ளே உள்ள சுளைகளை கையில் படாமல் கைகளை சோப்பு போட்டு கழுவிவிட்டு உங்களால் தோளை மட்டும் தொட்டு உரித்து சாப்பிட முடியும் என்றால் அதற்கான பயிற்சி இருந்தால் நீங்கள் அப்படி சாப்பிடலாம். எந்த ஒரு கட்டத்திலும் உங்களுடைய கவனக்குறைவு, இதுதானே என்ன செய்துவிடும், நான் மிக கவனமாகத்தான் செயல்படுகிறேன் என்று உங்களுக்கு நீங்களே சமாதானப்படுத்திக் கொண்டு நீங்கள் செய்கின்ற தவறுகள் உங்களை கொன்றுவிடும். இந்த வைரஸ் தானாக பறக்க முடியாது, தானாக நடக்க முடியாது, தானாக நீந்த முடியாது. ஆக இவற்றை பறக்க வைத்து தூக்கி வந்து, நடக்க வைத்து தூக்கி வந்து, நீந்த வைத்து தூக்கி வந்து உங்களிடம் தர வேண்டும் என்றால் ஒன்று பறவையாக, விலங்காக, மீனாக அல்லது மனிதர்களாக இருக்க வேண்டும். இவை வெப்பரத்த பிராணிகளை குட்டி போடும் இனத்தைத்தான் தாக்குகின்றன என்று நினைக்கிறேன். நான் குறிப்பிட்ட இந்த உயிரினங்களில் யார் நெருங்கி வந்தாலும் அவர்களிடமிருந்து 5 அடி 6 அடி தள்ளி நில்லுங்கள். எசிம்டமேட்டிக் அசிம்டமேட்டிக் நோய் குறி இல்லாத மனிதர்களை இந்த வைரசுகள் தாக்கி இருக்கும். அவர்களுக்கு நோய் குறிகள் இல்லை என்றால் வைரஸ்கள் இல்லை என்று பொருள் அல்ல. ஒரு உயிரினத்திற்கு வைரஸ் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு ஒரே ஒரு துல்லியமான ஆய்வு தான் இருக்கிறது, அதுதான் பிசிஆர். பிசிஆர் செய்து பார்த்தால் மட்டும்தான் ஒவ்வொரு வைரஸையும் அடையாளம் காண முடியும். பிசிஆர் செய்வதற்கு 1000 வைரஸ் மரபணுக்களின் நகல்கள் வேண்டாம், ஒரே ஒரு வைரஸை கூட கண்டுபிடித்து விட முடியும். அவ்வளவு துல்லியமானது பிசிஆர். வேறு எந்த ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டும் ஒரே ஒரு வைரஸை இருக்கிறதா இல்லையா என்று காணவும் முடியாது, அது எந்த வைரஸ் என்று துல்லியமாக அளந்தும் சொல்ல முடியாது. பிசிஆர் மட்டும்தான் அத்தகைய அற்புதமான தொழில்நுட்பம். எனது குரு கோவிந்த் குரானா அவருடைய ஆய்வகத்தில் தான் உருவாக்கப்பட்டது அந்த தொழில்நுட்பம். உங்களுக்கு வருகின்ற COVID-19 ஒன்று நீங்களாக போய் இழுத்து வர வேண்டும். உங்கள் தவறுகளால் உங்களுக்கு வர வேண்டும், அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய தவறுதலால் உங்களுக்கு வர வேண்டும். நீங்களே நண்பர்களையோ அவர்கள் தருகின்ற பொருட்களையோ விலங்குகளையோ நெருங்கி நிற்கும் போது உங்களுக்கு வரலாம். நோய் குறிகள் வராமல் இந்த கிருமிகளை தாங்கி இருக்கின்றவர்களுடைய இம்யூன் சிஸ்டம், இந்த வைரஸ்கள் இருந்தாலும் அவற்றை செயல்பட முடியாமல் பெரிதாக நம்மை தாக்கி விடாமல் இந்த வைரஸ்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் இம்யூன் சிஸ்டம், நமக்கு எந்தவித நோய் குறிகளும் தெரியாது. இந்த வைரஸ்கள் நம் உடலில் இருக்கும், நுரையீரலில் இருக்கும், நாம் விடுகின்ற மூச்சு காற்றில் வெளிவரும். சிம்டமேட்டிக் பீப்புள் நோய் குறி வெளியே தெரியாதவர்கள் வைத்திருக்கின்ற இந்த COVID-19 அவர்களுடைய சுவாசத்தால் வெளிவரும். அந்த சுவாச காற்று, அவர்கள் விடுகின்ற மூச்சு காற்று சில அடி தூரம் தான் உங்களை நோக்கி வர முடியும். எவ்வளவு தூரம் வரை இது காற்றில் மிதக்கிறது என்று இன்னும் யாரும் வளர்ந்து சொல்லவில்லை. உம்மல் இருமல் என்று வேகமாக வெளிவரும் என்றால் 8-10 அடி தொலைவு கூட காற்றில் வர முடியும். தும்முவர் இருமுவர்களிடமிருந்து 10 அடி தொலைவுக்கு மேல் நீங்கள் எட்டி நின்றால், அல்லது வீட்டுக்கு வருகின்ற நண்பர்கள், வீட்டில் வளர்க்கின்ற விலங்குகள் இவற்றிலிருந்து உங்களால் 5-6 அடி தள்ளி நிற்க முடியும் என்றால், இந்த இடைவெளியை நீங்கள் எப்போதுமே கடைபிடித்தால் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும். நான் சொன்ன இந்த எளிதான பாதுகாப்பு முறைகளை நீங்கள் கையாண்டால் 100க்கு 100 COVID-19 நீங்க தப்பிக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றால் இந்த வைரஸ்கள் அசிம்டமேட்டிக் பீப்புளிடமிருந்து கூட உங்களை நோக்கி வர முடியாது. பணம் கொண்டு வந்து கொடுத்தாலும், எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் வைத்து விட்டு போக சொல்லுங்கள். 8 அடி தள்ளி நின்று வைத்து விட்டு அவர் 8 அடி பின்தடிய போது நீங்கள் போய் கையில் குறை மாட்டிக்கொண்டு அந்த பணத்தை எண்ணி பார்த்து எடுத்துக் கொள்ள வேண்டியதானே. அதில் என்ன உங்களுக்கு ஒரு சிக்கல்? மக்களுடைய அலட்சியம் தான் இந்த வைரஸை இன்னும் இந்த உலகத்தில் உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அம்மை வைரஸும் பிளேக் நோயும் 2.5 கோடியிலிருந்து 5 கோடி மக்களை கொன்றளித்த பிளேக் பாக்டீரியாவில் இருந்து எப்படி மனித இனம் தப்பித்தது? அம்மை வைரஸ்களிலிருந்து எப்படி மனித இனம் தப்பித்தது? இவையெல்லாம் தடுப்பு மருந்து பற்றி எனது ஒளி வீச்சுக்கள் 10 நாட்களாக எழுப்பி விடை சொல்லி இருக்கிறேன். அவை வெகு விரைவில் வெளிவரும். அதுவரை இதை அவசரமாக மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த COVID-19 தப்பிப்பதற்கு நீங்கள் எட்டி நிற்பதும், கையுறை அணிவதும், சோப்புகளை பயன்படுத்தி எல்லா பொருட்களையும் துடைத்துக் கொள்வதும், கொதிக்க வைத்த பொருட்களை மட்டுமே உண்ணுவது
என்ற பழக்கத்தை கொள்வதும் மிக மிக அவசியம். இவை இருந்தால் போதும், உங்களுக்கு எந்த தடுப்பு மருந்தும் தேவையில்லை. தடுப்பு மருந்து என்ற பெயரில் பல கொள்ளைக்கார கம்பெனிகளும் மக்களிடம் விற்று பணத்தை கொள்ளையிட பல முயற்சிகளில் போட்டியிடுகிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் அந்த 10 வினாக்களுக்கு விடைகளாக நான் தருகின்ற அந்த ஒளிவீச்சுகளில் விளக்கியிருக்கிறேன். 1-2 நாட்களில் வெளியிட்டு விடுவேன். நன்றி, வணக்கம்.